ஆழ்கின்றான் ஆழியான் ஆஸ்திக அ அ அன்பர்களே திருத்தனம் அரிய தகவல்கள் என்ற பகுதியில் இன்ற நடுநாட்டுத் திருப்பதியான திருக்கோவலூரை பற்றி பார்க்க இருக்கின்றோம் நீயும் திருமகளும் நின்றாயால் குன்றெடுத்து பாயும் பணிமறைத்த பண்பாளா வாயில் கடைகழியா உள் காமர் பூங்கோவல் இடைகழியே பற்றி இனி என்று முதற் திருவந்தாதியில் பொய்கையாழ்வார் கோவலூரையைப் பற்றி பாடியுள்ளார் இத்திருக்கோயில் விழுப்புரம் காட்பாடி ரயில் பாதையில் திருக்கோவலூர் ஸ்டேஷனிலிருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கடலூரிலிருந்து பஸ்ஸில் போகலாம் திருவண்ணாமலையிலிருந்து முப்பத்தாறு கிலோமீட்டர் ஊரில் தங்க சாப்பிட எல்லா வசதிகளும் உண்டும் கடையெழு வழியல்களில் ஒருவரான மலையமான் திருமுடிக்காயின் தலைநகராக விளங்கிய ஊர் மூலவர் திருவிக்ரமன் ஒரு காலை தலையில் ஊன்றி ஒரு காலை விண்ணை நோக்கி தூக்கிய நிலை கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் இது பெருமான் விராள் புருஷனாக இடதுகையில் சக்கரம் வலதுகையில் சங்கும் கொண்டு நீருண்ட மேகம் போன்ற திருமேனியுடன் மாபி ஸ்ரீவத்ஷம் தண்டத்தில் கோசுமம் காதுகளும் மரகுண்டலம் வை வைகேந்தி வனமாலையுடன் தேஜோமயமாய் ஒளிரும் புன்னகையுடன் சுற்றியும் பிரகலாதன் மகாபலி சுக்கராச்சாரியார் தேவர்கள் யட்சர்கள் சித்தர்கள் தௌழ விஸ்வக்சேனர் புடைசூழ ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் எழுந்தோடியிருக்கிறார் தாயார் பூங்கோவல் நாச்சியார் புஷ்பவல்லி என்றும் திருநாமம் உற்சவர் ஆயன் ஆயனார் கோவலன் அதாவது கோபாலன் என்பதன் தமிழ்ச்சியல் கோவலன் தாயார் கஜலட்சுமி தீர்த்தம் பெண்ணையாறு கிருஷ்ணதீர்த்தம் தீர்த்தம் விமானம் சுர விமானம் காட்சி கண்டவர்கள் மகாபலி மிருகண்டு முனிவர் பிரம்மன் இந்திரன் சவுநகர் முதல் மூன்று சௌனகர் முதல் மூன்று ஆழ்வார்கள் புகையாழ்வா பூதத்தாழ்வா மற்றும் பேயாழ்வார் சிறப்புக்கள் முதன் முதலில் ஆழ்வாகளால் பாடப்பட்ட தலம் இதுதான் ஒரு நாள் இரவு பொகை ஆழ்வா இத்தலத்துக்கு வந்தார் அப்போது இரவு நேரம் மழை பெய்து கொண்டிருந்தது தங்கியிருக்க இடம் தேடினார் ஒரு வீட்டின் சிறிய இடைகள் இருந்தது அதில் ஒருவர் மட்டுமே படுக்கும் அளவுக்கு சிறியதாக இருந்தது சிறிது நேரத்திற்கு பின் அங்கு பூதத்து ஆழ்வார் வந்தார் அவர் முதலில் வந்த பொய்கை யாரிடம் இடம் இருக்குமா என்று கேட்டார் அதற்கு ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் என்று சொல்லி தான் எழுந்து கொண்டு அவருக்கு உட்கார இடம் கொடுத்தார் சற்று நேரம் சென்றவன் பேயாழ்வார் அங்கு வந்தார் அவரும் இடம் கேட்க முதலாமவர் ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் என்று சொல்லி அவருக்கு இடம் கொடுத்து மூவரும் நின்று கொண்டனர் இரவு நேரம் கும்மிருட்டு மழைவேறு பெய்து கொண்டிருந்தது அச்சமயம் நான்காவது நபர் வந்து மூவரையும் நெருக்கவே மூவரும் மந்த நபர் யார் என்று பார்க்க விரும்பினர் புகையாழ்வா ஒரு தமிழ் பாசுரம் பாடினார் வையம் தகழியா வார்களே நெய்யாக கதிரோன் விளக்காக செய்ய சுழரா நடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இழராளி நீங்குகவே என்று தங்களுடைய இடப்பாடு நீங்க திருமாலை வேண்டினான் முதத்தாழ்வாரோ அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானத்துடைய விளக்கை ஏற்றினேன் ஞானர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான் என்று பாடி ஞான விளக்கை ஏற்றினான் அந்த வெளிச்சத்தில் கண்ட திருவுருகை பேயாழ்வா பாசுரமாக பாடினார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்க நனிந்தனமும் கண்டேன் செரு கிணரும் பொன்னாழி கண்டேன் புலிசங்கம் கை கண்டேன் இன்னாழி வண்ணன்பாள் இன்று மூவருமே அக்காட்சியைக் கண்டு ஆளுக்கு நூறு பாசுரங்கள் பாடினர் அவை முறையே முதல் இரண்டாம் திருவந்த் மூன்றாம் திருவந்தாதி என்று அழைக்கப்படுகிறது பின்னால் வந்த ஆழ்வாக பாடிய பாசுரங்கள் சேர்க்கப்பட்டு நாலாய திவ்ய பிறந்தமாக தொகுக்கப்பட்டது இங்கு ஆழ்வாக மூவரும் பெருமாளை அனுபவித்ததை ஸ்ரீமன் மிகாந்த மகாதேசிகன் இப்படி வர்ணிக்கிறார் மூன்று ஆழ்வாகளாகிய கரும்பாலையில் மூன்று உருளைகள் கரும்பை பிடிவதைப் போல தீங்கரும்பான எம்பெருமானை நெருக்கி அவளுடைய இரு திருகுணங்களான சசத்தை பருகினார்கள் என்கிறார் இத்தலத்தில் கிருஷ்ணன் மகுந்திரேவண்ணிய துர்கை இந்திய மலையிலிருந்து புறப்பட்டு தானும் இவ்விடத்தே கோவில் கொண்டாள் துர்கை இங்கு விஷ்ணு துர்கையாக வழிபடப்படுகிறாள் அம்பாளுக்கு தனி சன்னதியும் வழிபாடுகளும் உண்டு இது மற்றெந்த திவ்ய தேசத்திலும் இல்லாத சிறப்பாகும் திருமங்கை ஆழ்வாய்த துர்கையும் பிந்தம் மேய கற்புடைய மடக்கண்ணி காவல் போன்ற கடிபொழில் என்று போடுகிறார் ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகான் இதுபோன்ற பதிவுகளை மேலும் காண சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரிப்ஷன் செய்வது முற்றிலும் இலவசமே